ஹலோ உங்க பேத்தி வந்தனா இப்போ என் கூட தான் இருக்கா அண்ணி யார் போன்ல எதுக்கு அமைதியா இருக்கீங்க இம்மா யார்மா போன்ல தாங்க நான் பேசுறேன் ஹலோ லைன்ல தான் இருக்கேன் என்னாச்சு ஒரு பேச்சும் வர மாட்டேங்குதா எங்க கிட்ட தான் வந்தனா இருக்கிறான்னு போலீஸ்க்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் என்ன நடக்கணும் உங்களுக்கே தெரியும் ஐயோ தம்பி அப்படி மட்டும் சொல்லாதப்ப வந்தனாவே எதுவும் பண்ணிராத நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம் நான் போலீஸ் கிட்ட சத்தியமா போக மாட்டோம் இதே மாதிரி நாங்க எத்தனை பேரை பாத்துறோம் உங்களுக்கு தெரியாதா ஐயோ நீ நினைக்கிற மாதிரி நாங்க இல்ல எங்களுக்கு எங்க பாப்பா தான் முக்கியம் நீ என்ன சொன்னாலும் நாங்க செய்றோம் யாருமா வந்தனாவ கடத்துனவங்கள நீ அம்மாடா அம்மேடா இரு ஹலோ தம்பி உங்க ஃபேமிலில உள்ள எல்லாரும் பக்கத்துல தான் இருக்காங்கன்னு தெரியும் யாராவது போலீஸ் கிட்ட போய் யாரும் நான் இன்னும் ஒரு மணி கழிச்சு ஃபோன் பண்ணுவேன் கரெக்டா எடுத்து பேசணும் ஃபோன் மட்டும் எடுக்கல இல்ல ஃபோன் ஒரு மணி கழிச்சு ஃபோன் பண்ணு வந்தனாவை கடத்தி வச்சிருக்கவன இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணுவானா போலீஸ்கிட்ட கிட்ட போனா அவ்வளவுதான் மிரட்டுறோம் என்ன பண்ணனு எனக்கு தெரியல நீ இப்படியே போனா சரிபடாது வாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகலாம் ஐயோ என்னங்க அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போனது மட்டும் தெரிஞ்சிச்சுனா பாப்பாவை எதுவும் பண்ணிடுவான் நம்ம நம்மளே இத முடிச்சிரலாம் ஆமா அவன் பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு எனக்கு தெரிஞ்ச அவன் காசு தான் எதிர்பார்ப்பான்னு நினைக்கிறேன் அதான் சொல்றேன்

நெகி காலையில ஒரு ஃபோன் வந்து அதுல கான்ஸ்டபிள் தண்ணி கொண்டு வாங்க தண்ணி குடிச்சிட்டு அவசரப்படாம பேசுங்க உங்க பேத்திய கடத்தி வச்சிருக்கிறமே ஃபோன் பண்ணானா ஆமா சார் ஃபோன் பண்ணி ரொம்ப மிரட்டினா போலீஸ் கிட்ட போனா நடக்கிறது வேறன்னு சொன்னான் இப்போ ஒரு மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்க கரெக்டா போனை எடுத்துருங்கன்னு சொல்லிருக்கான் அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணானோ சார் இன்னும் ஒரு மணி நேரம் ஆகுறதுக்கு பத்து நிமிஷம் இருக்கு ம் கான்ஸ்டபிள் சார் கண்ட்ரோல் ரூம்ல இப்ப யாரு இருக்கா ராமு ம் இவங்கள கண்ட்ரோல் ரூம் கூட்டிட்டு போங்க எஸ் சார் எல்லாரும் வாங்க மத்தவங்க யாரும் உள்ள வரண்டா நாங்க கூப்பிடும்போது போது வந்தா போதும் ராமு சார் இது ஒரு கிட்னாப் கேஸ் ஒரு நம்பரை ட்ராக் பண்ணனும் ஓகே சார் இப்போ கரத்துனவன் ஃபோன் பண்ணுவான் கரெக்டா நீங்க பார்த்துக்கோங்க சரியா ஆ ஓகே மேடம் நான் சொல்கிறது படி நீங்கள் பேசுங்க அவன் ஃபோன் பண்ணும்போது ஃபோன் கால் ஒரு நிமிஷத்துக்குள்ளே கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருக்கீங்கன்னா உனக்கு கொஞ்சம் கூட டவுட் வரக்கூடாது வீட்டில் இருந்து பேசுகிற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணுங்க உங்கள் மைண்டை மாற்றுற மாதிரி கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பான் ஆனால் நீங்கள் அதை புரிஞ்சு பொறுமையாக ஆன்சர் பண்ணுங்க அது லேண்ட்லைன் நம்பர் தானே அம்மா லேண்ட்லைன்ல தான் ஆ இப்போ கால் பண்றான். நான் சொன்னதெல்லாம் நாபகத்துல வச்சுக்கோங்க எடுத்து பேசுங்க. என்ன சொன்ன மாதிரி கரெக்ட்டா ஃபோன் எடுத்துட்டிங்க. போலீஸ் மாதிரி இருக்கு? போலீஸ் தான் ம். நம்ம ஊரு பைபாஸ் இருக்குல்ல அது பக்கத்துல நிப்ப மூணு கோடி தந்து உங்க பேத்திய வாங்கிட்டு போங்க மூணு கோடியா மூணு கோடிக்கு நாங்க எங்க போக ஐயோ மேடம் அவ எது சொன்னாலும் சரின்னு சொல்லுங்க தம்பி நாளைக்கு மூணு கோடி கொண்டு வந்து நான் எத்தனை மணிக்கு வரணும் அதெல்லாம் சொல்ல முடியாது நான் எத்தனை மணிக்கு வருவேன் நீங்க அங்க நிக்கணும் இப்படி சொன்னா எப்படி கரெக்ட்டான டைம் சொல்லு உங்களுக்கு பேத்தி முக்கியமா டைம் முக்கியமா இல்ல நீ எப்பனாலும் வா நான் ரெடியா இருப்பேன் அனிதாவை இவன் தான் கடத்திருக்கானா கேளுங்க அனிதாக்கும் இவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அனிதாவை கடத்தினாங்களா இல்லன்னா அவங்களே காணாம போயிட்டாங்களான்னு தான் நம்ம நாங்க இப்போ அவனோட நம்பரை ட்ராக் பண்ணிட்டு இருக்கோம் நாளைக்கு ஸ்டேஷனுக்கு காலையிலே வந்துருங்க சார் மூணு கோடி கேக்குறாங்க மூணு கோடிக்கு நாங்க எங்க போக மர்மனு என்னோட தங்கச்சி மேரி இருக்கல அவ கண்டிப்பா ரூபா வச்சிருப்பா நம்ம அவ கிட்ட உதவி கேட்கலாம் அந்த மூணு கோடி அவன் கையில போகாது அது மாதிரி நம்ம பார்த்துக்கலாம் நீங்க இப்ப போயிட்டு நாளைக்கு வாங்க சார் அனிதாவை கடத்துனது இவங்க இல்ல அப்படின்னா வேற யாரா இருக்கும் நல்லா தெரிஞ்ச ஆளா தான் இருக்கும் வந்தனாவை கடத்தின பத்தி தெரிஞ்சுதான் அனிதாவை கடத்திருப்பாங்க ஆஹ் வாங்க பாட்டி என்ன வேணும் சார் இதான் என் பேத்தி அவளுக்கு வாய் பேச தெரியாது ஆனா அனிதான ஒருத்தங்க காணலன்னு நீங்க போஸ்டர் ஒட்டிருக்கீங்களா அவளை பார்த்தேன்னு இவ சொல்றா அப்படியா பாப்பா நீ எப்பவும் பார்த்தா சகப்பு கலர் கார்ல கடத்தின மாதிரி பாத்துருக்க ஏற்கனவே அவளுக்கு அனிதா பத்தி தெரியுமா அது பத்தி எனக்கு தெரியல. எங்க வீட்டு முன்னாடி பிளார்ட் நின்றுகா. அப்போ அந்த கார்ல போறத பாத்துர்க்கா. கான்ஸ்டபிள் அவங்க வீட்டு பக்கத்துல உள்ள சிசிடிவி கேமரா எல்லாம் செக் பண்ணுங்க. எஸ் சார். பாட்டிமா அவங்க கிட்ட கேளுங்க. அனிதா கூட வேற யாரும் போனாங்களா அந்த கார்ல? அந்த அக்கா கூட வேற யாரும் கார்ல போனாங்களா நீ பாத்தியா? அம்மா பாட்டி ஏதோ ஒரு பாட்டியும் பார்த்திருக்கா. பாட்டியா? பார்ட்டியா கிடத்திருப்பாங்க சரி என்னன்னு பார்க்கலாம் அவங்க நம்பர் தந்துட்டு போங்க எதுனாலும் உங்களுக்கு கால் பண்றோம் உடனே ஸ்டேஷன் வந்துருங்க ஓகே சார் பார்ட்டி கடத்தி இருக்குமா அப்போ அனிதாக்கு நல்லா தெரிஞ்சவங்களா தான் இருக்கணும் நினைக்க என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இதுல இருக்கிற மாதிரி